ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் மிளகு குழம்பு. ஒரு ஆத்தென்டிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக எப்படி ஒரு மிளகு குழம்பு, ருசியான ஒரு மிளகு குழம்பு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க, அதில் ஜீரகம் மிளகு ரெண்டுத்தையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கோங்க, நைஸாக பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஒரு பேன் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், அப்புறமா கொஞ்சம் வரமிளகா, இது 4 போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதில் வந்து சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், இல்லை பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க, வெங்காயம் நல்லா ஸ்லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பூண்டு முழுசாக போட்டாலும் சரி, ஸ்லைஸ் பண்ணி போட்டாலும் சரி, பூண்டு சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய். நல்ல ப்ரௌனாக, லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒன்றுனா மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ பேஸ்ட்டு, இல்லைனா டொமேட்டோ பியூரி, இல்லைனா தக்காளி அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ருசி வந்து வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு சால்ட்டு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்குங்க. மல்லித்தூள், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் பொறுமையாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எண்ணெய் ஒரு அழகான கலர் பாருங்கள், அப்படி பொறுமையாக கலர் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு புளி அதில் சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளி கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வெளில வரும். அதுக்கப்புறமா குழம்பு பொடி, இந்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே சேர்த்துக்கிறேன் பாருங்கள். அது 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும் ஃபஸ்ட்டு, கொதி அதனால் தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. எண்ணெய் மேலே வரணும், ரொம்ப முக்கியம், எண்ணெய் நல்லா மேலே வரணும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திரும்பவும் இந்த மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுட்டு 1-2 ஸ்பூன் சேர்த்துங்க. உங்கள் காரத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி அதனால சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், குழம்பு டேஸ்ட் பார்த்துங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதை வீட்டில் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபி. மீன் குழம்பு, யாருக்கு பிடிக்காத மீன் குழம்பு? எத்தனை வகையான மீன் குழம்பு! ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒவ்வொரு செயல் மீன் குழம்பு. எல்லாரும் வந்து எங்கள் ஊர் மீன் குழம்பு தான் பெஸ்ட்டு, இது எங்கள் ஊர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம பாட்டிமாங்க சமைச்சது, இந்த கிராமத்தில் அம்மிக்கல்ல அரைச்சி வச்சு சாப்பிட்ற மீன் குழம்பு இருக்கு, அது ஒரு தனி ருசி தான். ஆனால் இப்போ யார் அம்மிகள் யூஸ் பண்ணுறா, எல்லோரும் மிக்ஸி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதே ஸ்டைலில் கொஞ்சம் மாடர்னாக நம்ம ஒரு மீன் குழம்பு பண்ணுறோம். மண் சட்டியில் கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வரீங்களா? நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம், ஜீரகம், வரமிளகா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் தாளிக்கிறதுக்காக போட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. பூண்டு நல்லா உரிச்சது ஒரு 15-20 பூண்டு போட்டோன்னே அது கூட 2 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க.
பாருங்க வெங்காயம் நல்ல ப்ரவுன் ஆயிடுச்சு. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன். அடுத்து குழம்பு பொடி 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ணுது, 2 தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புல வந்து தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். பச்சை மாங்காய் நல்ல காயான மாங்காய் இதையும் இந்த கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் மீன் சேர்க்கணும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு மாங்காயெல்லாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த நேரத்தில் நம்ம இப்போ மீன் வந்து இதில் சேர்க்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க, ஏன்னா இனிமேல் வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, ஸ்லோ ஃபயரில் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா கொதிச்சு மீன்லாம் குக் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் கொஞ்சம் மேலே போட்டுடலாம், கொத்தமல்லி கொஞ்சம். கிராமத்து மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்ப வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கல்யாண சாம்பார். சாம்பாரில் எத்தனை வெரைட்டி இருக்குது, எவ்வளோ வெரைட்டி. டிஃபன் சாம்பார், மீல் சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார், கதவை சாம்பார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான சாம்பார். இந்த டிஷ் வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுல் டிஷ், பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள் அந்த மாதிரி. அதனால் நம்மளுடைய கல்யாண சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் பொடி. அது எப்படி பண்ணியிருக்கோன்றது நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த சாம்பார் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ரெசிபியை போய் பார்க்கலாம். வாங்க. சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பில, காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் வதங்கின உடனே இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு கத்திரிக்காயும் முருங்கைக்காய் சாம்பார். அதுதான் கல்யாண சாம்பாருக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட். அது ரெண்டுத்தையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தோடு சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அந்த வெஜிடபிளில் கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் வறுத்துக்குங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இதுக்கடையில் நம்ம பருப்பு பாயில் பண்ணணும். இப்போ உரம் பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூட தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், ஜீரகம் இது 4 சேர்த்து இந்த பருப்பு கூட கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா நல்ல பருப்பு மேஷ் ஆகி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை அதில் சேர்த்துக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக 1 கப் புளி சேர்த்துட்டு நம்ம சாம்பார் பொடி 2-3 ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு கொதி இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயம் போட்டு கொஞ்சம் இறக்கி வைக்கணும்.
கார்னிஷ் வித் சம் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ். இந்த சாம்பார் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாம்பார் செஞ்சுட்டு கடைசியாக தாளிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா தாளிச்சுட்டு சாம்பார் ஆரம்பிச்சிருக்கேன். எய்தர்வே உங்களுக்கு எப்படி விருப்பமாக பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணும்போது, சர்வ் பண்ணும்போது நல்ல நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேவையான அளவுக்கு நெய் சாம்பாரை நல்ல சுட சுட சாதத்தோடையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ருசியே. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு ரொம்ப சிம்பிளான டிஷ், குயிக்காக ஒரு ஒரு டின்னருக்காக செய்ய வேண்டிய ஒரு சப்பாத்திக்கு ஒரு பராட்டாக்கான சைட் டிஷ்ஷா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக சோம்பு, தேங்காய், அதுக்கப்புறமா தக்காளி. இது மூணையும் என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா மசாலா ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் மூணையும் சேர்த்துக்க. அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, தேங்காய், தக்காளி போட்டு அரைச்சி வச்சதை அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிலிருந்து எண்ணெய் பொறுமையாக வெளியில் வர ஆரம்பிச்சு பாருங்கள். எண்ணெய் வந்துருச்சு வெளியில். வந்ததுக்கப்புறமா நமக்கு குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தின்னாயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு குழம்பு பதம் வந்த உடனே அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் கொதிச்சு வந்துச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா அடுப்பை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு முட்டையை டைரெக்டாக அதில் உடச்சி உடச்சி ஊற்றுங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றுங்க, அவ்வளோதான். பாருங்கள் எப்படி உடச்சி ஊற்றுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கரண்டி போட்டு கிண்டாதீங்க. ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம், 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்கு தனியாக குக் ஆகி உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த நேரத்தில் உப்பெல்லாம் செக் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி கூட ஒரு ஃபஸ்ட் கிளாஸான சைட் டிஷ். பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப அருமையான டிஷ். இது மொத்தமாகவே செஞ்சு முடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 மினிட்ஸில் இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்ப ஆரோக்கியமான வெந்தயக்கீரை குழம்பு. நல்லா சூஸ் பண்ணி நல்ல பூச்சி இல்லாத வெந்தயக்கீரையாக எடுத்து இலையெல்லாம் காம்பு கிளி எடுத்து இதில் கொஞ்சம் தண்டும் போடலாம், நல்லது தான் அது. எடுத்து நல்லா தரவை வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா மண் நிறையா இருக்கும். அடுத்து ஒரு தவாச்சட்டி எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்குங்க. தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், வரமிளகாய், இது மூணுத்தையும் நல்லா தாளிக்கணும். நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெந்தயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்போட சூட்டை தணிக்கிறதுக்கு வெந்தயம் சாப்பிடுவாங்க. வெந்தயக்கீரையை கொஞ்சோண்டு பருப்பு போட்டு கூட வதக்கி நல்லா நீங்கள் சாப்பிட்லாம்.
இப்போ நான் என்ன இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம். முதல்ல பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா தாளிப்பு, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சது ஒரு கப்பு சேர்த்துங்க. அதே மாதிரி பூண்டு, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் அதில் ருசி கொடுக்க போகிறது, அதனால் பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம் தான் சேர்த்துங்க. நல்லா பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் பொறிஞ்சி வந்த நேரம் பார்த்து தக்காளி பொடியாக நறுக்கின தக்காளி கொஞ்சம் சேர்த்துங்க. சில பேர் வந்து கேட்டாங்க, புளியை ஊற்றுறீங்களே எதுக்கு தக்காளியில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தக்காளி போட வேண்டாம், தேவையே இல்லை. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, நல்லா சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும். இந்த வதங்குற நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயக்கீரையை வெங்காயமும் பூண்டும் வதங்கும் போதே சேர்த்துருங்க. ஏன்னா வெந்தயக்கீரை எண்ணெயில் வதங்கணும், கொஞ்சம் வதங்கினா தான் அதில் உள்ள கசப்புத்தன்மை கொஞ்சமாக இறங்கிடும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ருசியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கின உடனே அது இருக்கிற இடமே தெரியாது. அப்படி நல்ல வெங்காயத்தோடையும் பூண்டோடையும் வதங்கி கொஞ்சமாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த குழம்பு பொடி சேர்த்துக்குங்க. இதில் ஏற்கனவே எப்படி பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை வந்து நான் கீழே உங்களுக்கு சேர்த்துட்றேன். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது, எல்லா மசாலாவும் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா புளி ஒரு கப்பு. இது எல்லா மசாலாவும் புளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குறைஞ்சி ஒரு 15-20 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். ஃபஸ்ட்டு கொதி வந்த உடனே ஸ்லோ ஃபயரில் போட்டுருங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் மிளகு ஜீரகம் ரெண்டும் பவுடர் பண்ணி நான் போடுறேன் இல்லை, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. கருவேப்பிலை கொஞ்சம் வாசனை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சேர்க்கல, எனக்கு கடைசியில் சேர்க்குறேன். ஏன்னா இது ஸ்லோ ஃப்ளேமில் போடும்போது இந்த மிளகு ஜீரகத்தோட வாசனை அலாதியாக இருக்கும். பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு, வெந்தயக்கீரை எல்லாம் வெந்துருச்சு, வெங்காயம் வந்துருச்சு, பூண்டு வந்துருச்சு. வெந்தயக்கீரை குழம்பு ரெடி. சுட சுட வெள்ள சாதம் போட்டு இந்த குழம்பை ஊற்றி கொஞ்சம் நல்லா நான் சேர்த்து சாப்பிட்டா வீடு தேடி பக்கத்து வீட்டிலேருந்து உங்களுக்கு தேடி வந்து கேட்பாங்க என்ன குழம்பு. இது மாதிரி வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் செட்டிநாட் மட்டன் மசாலா. இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு அந்த குக்கரில் நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னா, முதல்ல நான் ஒரு கிலோ மட்டன், அது கூட 1-1.5 ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி அந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் ஒரு 2-2 பீஸ் வாசனைக்கு. சோம்பு, ஜீரகம், மிளகு இதுவும் எல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு 1 டேபிள்ஸ்பூன். டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர். 1/2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். 1 டேபிள்ஸ்பூன் செட்டிநாடு மசாலா. இந்த செட்டிநாடு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத அந்த லிங்க்கை கீழே பாருங்கள். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா மட்டன் கவர் ஆகிற வரைக்கும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கர் மூடி போட்டு 8-10 விசில் நல்லா மட்டனை வேக வைக்கணும். குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு கடாயை ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணுங்கிறது ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் வேக வச்சது இப்படி தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்கும். இன்னும் ஃபர்தராக 10 மினிட்ஸ்க்கு இதை வந்து குக் பண்ண போகிறோம். தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிரும். அப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் பாருங்கள். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ரெண்டுத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை இப்படியும் வந்து கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்க பாயில் பண்ண விடுங்க. என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகிடும். அப்படியே அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வத்த ஆரம்பிக்கும். பாருங்கள் வத்த ஆரம்பித்து எப்படி ஒரு திக் மசாலாவாக ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு, மசாலா திக்காகிடுச்சு.
பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றாதீங்க, தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ஒன்று கொடுக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபைன் டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அந்த காரமும் அந்த தேங்காய் பாலோட வச்சு கொஞ்சம் ஸ்வீட்னஸும் ரெண்டு மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும் அந்த மட்டனோட ஃப்ளேவர். இது வந்து பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இது நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து புளிச்சக்கீரை. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஓகே. இதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேனில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. இஞ்சி பொடியை நறுக்கி அந்த தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அஞ்சாறு பால் பூண்டு, அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த புளிச்சக்கீரை எடுத்து அந்த சுடுதண்ணியில் போட்டுருங்க. பார்க்கறதுக்கு நிறைய இருக்குமா தெரியும், பட் தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் கம்மியாகி சுருங்கி சாஃப்ட் ஆயிரும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கணும். க்ரீன் வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது சால்ட் போட்டு குக் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன டிப்பு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கீரை நல்லா குக் ஆகணும். நீ பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்குன்னு. கொதிச்சு இந்த கீரை இந்த ஸ்டேஜ் வரும்போது பாருங்கள், பச்சை மிளகாய் எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கீரையை எடுத்து வடிகட்டிடணும். தண்ணி நமக்கு தேவையில்லை, இந்த கீரை மட்டும்தான் தேவை. நல்லா ஆறட்டும். அதுக்கடையில் நம்ம ஒரு மசாலா பண்ண போகிறோம். பேன் எடுத்துகிட்டு 12-15 வரமிளகாய், புளிச்சக்கீரைக்கு நிறைய காரம், உப்பு, எண்ணெய் மூணுமே தேவைப்படும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரா, இது மூணுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி அதை நல்லா அதோடய ஃப்ளேவர் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸியில் கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால சீக்கிரம் ஆறிடும். இதை எடுத்து நம்ம மிக்ஸியில் பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த புளிச்சக்கீரையை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல்ல மிளகாய் அரைச்சிருங்க, அதுக்கப்புறமா புளிச்சக்கீரை போடுங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போடாதீங்க, தேவையான அளவுக்கு தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. அகெயின் இதை நல்லா மிக்சியில் போட்டு பாருங்கள், பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். அடுத்து ஒரு பேன் எடுத்துங்க. ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், இதில் ரொம்ப முக்கியம் இந்த எண்ணெய் தான். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் தாளிப்புக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. கடுகு வேணும்னாலும் கடுகு போட்டுக்கலாம், இல்லை ஜீரகம் போட்டுக்கலாம், ஆப்ஷன் நமக்கு தான். 7-8 காஞ்ச மிளகாய், நீங்கள் எவ்வளோ பூண்டு சேர்க்கணுமோ சேர்க்கலாம். நான் வந்து 1 ஃபுல் கப் ஆஃப் பூண்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈக்குவலாக நான் சின்ன வெங்காயம், இது வெட்ட வேண்டாம், முழுசாக போடுங்க சின்ன வெங்காயம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் குக் ஆனதுக்கப்புறம் புளிச்சக்கீரையோட சேர்ந்து. இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக எண்ணெயில் பொரிஞ்சு ரெடியாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், இந்த புளிச்சக்கீரை பேஸ்ட்டு, மிளகாய், மல்லி, ஜீரகம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லா பேஸ்ட்டையும் வந்து டைரெக்டாக அதில் சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கேன். எனக்கு சால்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்றதுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இந்த ஆயிலில் இதை அப்படியே குக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள், 20 மினிட்ஸ் ஆகுது. இதை குக் பண்ணுங்கள், குக் பண்ணிவிட்டு அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபினிஷிங் ஸ்டேஜ் என்னெல்லாம் மேலே வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். சுட சுட ரைஸ் வச்சு இந்த புளிச்சக்கீரை கொஞ்சமாக வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் போன் கறி. கடைக்கு போனீங்கன்னா மட்டன் எலும்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு கறி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இன்ஸ்டன்ட் பாட்டு தான் வீட்டில் வச்சுருக்கீங்க. அதில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு அரவை பண்ணணும். ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவினது எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 தக்காளி சாப் பண்ண 2 தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய்,
காரத்துக்கு 2 ஸ்பூன் குழம்பு பொடி இதில் போட்டிருக்கேன். லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பொடி ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா, இந்த குழம்பு பொடியில் வந்து எல்லா ஃப்ளேவரும் அதில் இருக்குது. பேனை ஹீட் பண்ணதுக்கப்புறமா 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலி இது எல்லாமே ஒரு 2-3 சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது வெங்காயம். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகு, பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனவுடனே எண்ணெய் கொஞ்சம் நேரத்துலேயே மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த மட்டன் போன்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே அதில் அந்த போன்ஸில் ஃபுல்லாக கோட் ஆகணும். கோட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய், தக்காளி, குழம்பு பொடி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சி தூக்கில் கழுவி அதில் உள்ள தண்ணியும் யூஸ் பண்ணிக்கங்க. அந்த மசாலா தண்ணியும் தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து ரொம்ப நேரம் போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். மட்டன் வேகணும் இல்லையா, அந்த போன்ஸ் எல்லாம் வேகணும். அதுக்காக அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரெடி. தென் ஒரு லிட்டு போட்டு அதை கவர் பண்ணி, இந்த இன்ஸ்டா பாட்டில் டைம் இருக்கும். இன்ஸ்டா பாட் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, குறைஞ்சி அதே மாதிரி 8-10 விசில் விடுங்க. விட்டதுக்கப்புறமா அந்த பாருங்கள் நம்ம மட்டன் போன்ஸ் என்ன அழகாக குக் ஆகிருக்கு. ஆயில்லாம் மேலே வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரெடி. இது கூட மேலே கொத்தமல்லி தூவி அந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி அந்த கருவேப்பிலையும் மேலே போட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா, இது வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட அருமையாக இருக்கும். இடியாப்பம் இருந்துச்சுன்னா இடியாப்பமும் ஆப்பமும் ரொம்ப நல்லா காம்பினேஷன். பாருங்கள் மட்டன் எப்படி வெந்து கலந்துருக்குன்னு, வீட்டெல்லாம் தனித்தனியாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு வெஜிடபிள் குருமா. இந்த வெஜிடபிள் குருமா பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான சிம்பிளான ஒரு வெஜிடேரியன் டிஷ். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன், டொமேட்டோஸ், கேரட்டு, பொட்டேட்டோ, பீன்ஸ், காலிஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மிக்சியில் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ் அண்ட் கல்பாசி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா, கேஷ்நட் சேர்த்துக்கோங்க. கேஷ்நட் தான் இந்த ரிச்னஸ் கொஞ்சம் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்காக அதே மாதிரி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெலி எல்லாத்துலேயும் 2-2 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே சாப்ட் அனியன்ஸ் அதில் சேர்த்து, 1 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா தேவையான அளவுக்கு சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் இப்போதைக்கு 3 வெஜிடபிள் மட்டும் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரும் பட்டாணியும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா
இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவும் இந்த வெஜிடபிளும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ஹாஃப் டன் ஆயிரும். அதுக்குள்ளார இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும், அதனால் இதை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆகிருக்கணும். அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்குங்க. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணும், இல்லை நல்லா லிக்விடாக வேணும்னா நிறையா தண்ணி சேர்த்துக்குங்க, இல்லை திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது பாருங்கள் எப்படி கொதிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கு. பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அண்ட் கார்னிஷ் வித் சம் சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் இட் இஸ் ரெடி டு சர்வ். இது கூட பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, கல் தோசை, இடியாப்பம் இது கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு. நான் வந்து பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே, அதனால் இப்போ ஒரு 20 கொள்ள பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி. தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் தக்காளி எப்படி பாருங்கள் மேஷ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2.5 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் பாதி போட்டுக்கோங்க. மிச்ச பாதி கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி என்ன ஆகும்னா நல்லா மேஷ் ஆகி ஃப்ரை ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம என்னென்னா ஒரு 1/2 கப் துருவன தேங்காயும் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். புளி ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் புளி நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிளியை அதில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அரைக்கக்கூடிய மசாலா எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து கடுகு 1/2 டீ டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகா தாளிப்புக்கு 7-8, எல்லாம் ஃப்ரை ஆன வந்துடுங்க. பூண்டு 10 பூண்டு. இந்த பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு நல்லா வாசனையாக கொடுப்போம். பொடியாக நறுக்கிற சின்ன வெங்காயம் 1 கப்பு, 1 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கடையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மசாலாவை ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் பண்ணி ரெடியாக்கிக்கலாம். அது ரெடியான உடனே நீ பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும். அது கொஞ்சம் எண்ணெயில் அப்படி வதக்கின உடனே அடுத்து நம்ம நீ பாருங்கள் அரைச்சி வச்ச மசாலா, இது எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வெங்காயத்து கூட ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த மசாலா நல்லா கொதித்து நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். கொதிச்சு வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கடையில் மீனை நல்லா கழுவி உப்பு, மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ் 3 போட்டு கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கொதித்த உடனே மீனை இப்போ நம்ம அதில் இறக்கிடலாம். மீன் குழம்புக்குள்ளே போட்ட உடனே கரண்டி போட்டு
ஜாஸ்தி கிண்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நான் இந்த சீரியல் தான் கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். ஏன்னா கருவேப்பிலோடைய வாசனை குழம்புல அப்படியே இறங்கும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு என்ன பண்ணுங்க, மூடியை வச்சு மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்க குழம்பு என்ன அழகாக குக் ஆகி என்ன மேலே வந்திருக்கு. இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் கொத்தமல்லி போட்டுட்டு குழம்பு இறக்கி வச்சிங்கன்னா சுட சுட சாதமும், இல்லை சூட இட்லி, இல்லைன்னா ரெண்டு பீஸ் கல் தோசை இருந்துச்சுன்னா இது கூட சாப்பிட்றதுக்கு அமிர்த மாதிரி இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்காக லைன் அப் ஆயிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சிக்கன் கோலா உருண்டை குழம்பு. அதுக்கு முதல்ல நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தலாம். எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சியில தேங்காவும் தக்காளி இது ரெண்டுத்தையும் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆரவளுக்கு அரைச்சிருங்க. அடுத்து சிக்கன் கீமா, அதை பால்ஸ் பிடிக்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாருங்க. சிக்கன் கீமா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன சேர்த்துக்க போறோம்னா இதுல மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு அளவு சொல்லியிருக்கேன், அது என்னுடைய காரத்துக்கும் நான் வச்சுருக்க வெயிட்டுக்கும் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
பொடியா நறுக்கின வெங்காயம், சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், பொட்டுக்கடலை மாவு, நம்ம பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எக்கு, இந்த எக்கும் பொட்டுக்கடலை மாவும் நல்லா பைண்ட் ஆகும், நல்லா பிடிச்சி கொடுக்கும், உடையாது பால்ஸ். அதுக்காக இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பால்ஸ் பிடிக்க போகிறோம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்து பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்யணும். ஒரு கடாய் எடுத்துங்க, எண்ணெய் வைத்துங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா தாளிப்புக்கு சோம்பு, சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே சாப்ட் ஆனியன்ஸ், பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடுங்க. லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் வெளியில் வந்துடும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் தக்காளியும் அதில் சேர்த்து இன்னும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கடாயிலிருந்து அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த டைமில் கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் திக்னஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கும். நல்லா கிரேவி கொதித்த உடனே நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த சிக்கன் பால்ஸ் உருண்டையை அந்த குழம்புல இறக்கி விட்டுருங்க. இறக்குனதுக்கப்புறமா ஸ்லோ ஃபயரில் வச்சு, ரொம்ப கிண்டாதீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அது குக் ஆகிற வரைக்கும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு திரும்ப மூடியை போட்டு விட்டுருங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் பாருங்கள், அந்த குக்கான கோலா உருண்டை எல்லாம் மேலே மேலே ஆரம்பிச்சிடும். யோ சிக்கன் கோலா உருண்டை குழம்பு இஸ் ரெடி. புலாவ், சாதம், சப்பாத்தி, பராட்டாவோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்காக லைன் அப் ஆயிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் பகாரா பெயிங்கன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்துங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா எள்ளு, செஸ்மி சீட்ஸ் 1 ஸ்பூன் இல்லை அதில் சேர்த்துங்க. அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பெப்பர்கார்ன். ஸ்பைஸ் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஸ்பைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிளகா அதே மாதிரி, உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். மல்லி, கொரியாண்டர் சீட்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ரா பீனட், பச்சை வெறுக்கடலை, இது வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதுதான் இதில் வந்து டேஸ்ட் கொடுக்க போகுது. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்லோ ஃபயரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல கலர் வரும். நம்ம ஆட் பண்ணியிருக்க ஜீரா, பெப்பர்கார்ன்ஸ்லாம் லைட் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதில் இன்னும் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவுன தேங்காய் இதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம இப்படியே கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காண்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ஹீட் பண்ணிடுங்க. ஒரு கத்திரிக்காய் எடுத்து அதை 4 கட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆயில் சூடானவுடனே எல்லா கத்திரிக்காயும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அது ஃப்ரை பண்ணி கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக, நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃபயரில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் எப்படி குக் ஆகிடுச்சின்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா அதே பேனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரா சேர்த்துக்குங்க. ஜீரா நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அது கூட 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலே ஃப்ரை ஆன உடனே இதில் நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர், அண்ட் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம இப்போ கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடுங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறமா பாருங்கள், ஆயில் வெளில வந்துடுச்சு. இந்த பேஸ்ட் குக் ஆனதுக்கப்புறமா
நம்ம பாருங்கள், வி ஹவ் மேட் அ பேஸ்ட். தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக இருக்கும். அதை வந்து இந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃபயரில் விட்டுருங்க. ஒரு 10 minutes அப்புறமா இங்கே பாருங்கள், இது எப்படி பாயில் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த கிரேவி குக் ஆனதுக்கப்புறமா இது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமரின் பேஸ்ட். புளி கரைச்சி கொஞ்சம் வச்சுருக்கோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெல்லம். வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் சார் ரெண்டுமே இருக்கும். பிரிஞ்சாலையும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் ரெடியாக இருக்கு இல்லைங்களா, அதையும் இந்த கிரேவியில் நம்ம சேர்த்து பாருங்கள். கிரேவி என்ன பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். கலரு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா எபகாரா பேகன் இஸ் ரெடி. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான டிஷ், ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது, வெரி ஈஸி அண்ட் ஃபாஸ்ட். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் அண்ட் பட்டர் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் மெல்ட் ஆனதுக்கப்புறம், பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கியூமன் சீட்ஸ் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது ஃப்ரை ஆன உடனே கொஞ்சமாக ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் செஞ்சு காட்டுறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், அதனால பாருங்க எப்படி பண்றேன்னு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இது ஏன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறமா நான் ஒரு கிரேவி சேர்க்க போகிறேன். இந்த கிரேவி பேர் வந்து ஆனியன் கிரேவி. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிறோம் சரிங்களா. அது நல்லா ஃப்ரை பண்ண உடனே இது பேர் ஆனியன் கிரேவி. இந்த ஆனியன் கிரேவி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்ச வெங்காயம், முந்திரி பருப்பு அண்ட் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு அரைச்சிட்டோம்னா அதுதான் ஆனியன் கிரேவி. ஸோ இந்த பேஸ் இப்பயுமே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கடாய் கிரேவி, இப்போ நம்ம சேர்க்கறது வந்து கடாய் கிரேவி. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா. அந்த மசாலான்னு சொல்ல வர்றது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து குக் பண்ணது தான் அந்த கடாய் கிரேவி. இது ரெண்டுத்தையும் தான் இப்போ சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்க. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து ஒரு ஸ்பைஸியான டிஷ் கிடையாது. கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட இந்த கசூரி மேத்தின்னு ஆட் பண்ணுவோம். கசூரி மேத்தின்றது வந்து மேத்தி இல, ட்ரை மேத்தி லீவ்ஸ் தான். அதை கொஞ்சம் பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பன்னீர். இந்த பன்னீரை வறுக்காதீங்க, வறுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டு பாருங்கள், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அது கூட நம்ம வந்து க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஹெவி க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீமியாக பட்டரியாக இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப 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 ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்த உடனே அதை ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக பட்டரும் ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கார்னிஷ் பண்ணும்போது நம்ம கொத்தமல்லியும் கொஞ்சமாக திரும்பவும் மேத்தி சீட்ஸ் கடைசியாக ரெண்டுத்தையும் சேர்த்து இது பரோட்டா கூட, சப்பாத்தி கூட, நான் ரோட்டி கூட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்காக ஃப்ரம் அருண்ஸ் ரெசிபி. இது மாதிரி நிறைய டிஷ் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.
ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு கேரளா ஸ்பெஷாலிட்டி, காலன். இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ், குயிக் அண்ட் ஃபாஸ்ட், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட், முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சேனக்கிழங்கு, வாழைக்காய் பொடியை நறுக்கி அதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் எலுமிச்சம்பழம், எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா வேக விடுங்க. இதுக்கடையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மிக்ஸி எடுத்து அதில் ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். இது ரெண்டும் ரெடியான உடனே இப்போ அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சேனக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், ரொம்ப வத்த விட வேண்டாம், நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதை திரும்பவும் ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்புலையே விடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம், காரம் வேணான்னு ஃபீல் பண்ணுறவங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேண்டாம், அதனால் அப்படி விட்டுருங்க. நான் கொஞ்சம் காரம் தேவைப்படுறதுனால கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் தயிர் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கப்பு தயிர் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் ஆட் பண்ணவுடனே கொதிக்க விட வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, இது மூணும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு தாளிப்பு கொடுங்க. அதுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை கம கம கமன்னு வரும், அதை அந்த காலனில் சேர்த்துக்குங்க. சேர்த்த உடனே அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு கிளறு கிளறிட்டு இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிற எல்லாம் பார்த்துட்டு இதை நல்ல சுட சுட சாதம் அது கூட இதை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ருசியாக, ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு நம்ம இறக்கிடலாம். இந்த டிஷ்ஷை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோட் பாயா. கோட் லெக் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்த பாயா இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் எதாவது க்ளீனிங்க. அது நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துங்க. அதில் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் அதில் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி அதே மாதிரி பொடியாக நறுக்குன கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், இதுவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா பாருங்கள், நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ், கரம் மசாலோட ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்ரி, ஸ்டார் எனஸ், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த லெக் எல்லாம் கவர் ஆகிற அளவுக்கு, கோட் லெக் பாய கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறோம். ப்ரெஷர் குக் பண்ணுறது வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறோம். குறைஞ்சது ஒரு 12-15 விசில் பாருங்கள். குக் பண்ணதுக்கு அப்புறமா திறந்து பாருங்கள் அந்த பாயை எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை திரும்பவும் நம்ம கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் திக்கனிங் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த பாயை பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். அவ்வளோ 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 சாஃப்டாக இருக்கும். இது சுட சுட இடியாப்பம், ஆப்பம், இல்லை கல்தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம தினமும் சாப்பிட போகிறதில்ல. இது ஒரு டெலிகசி. அதனால் எப்போல்லாம் நமக்கு இதோட டேஸ்ட் நமக்கு அப்பேர் பண்ணுறோமோ, அப்போ எப்போ பிடிக்கிறதோ அப்போ சாப்பிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கார்லிக், கார்லிக் இல்லாமல் என்ன சமைக்க சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் கார்லிக் சேர்த்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டிஷ் ஐ ஆட் கார்லிக். ஏன்னா கார்லிக் ஏன் அவ்வளோ நல்லது, ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. எவ்ரிடே ஃபுட்டில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கீங்க. இதை எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் லஞ்ச் டின்னர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ஆனியன், 2 பீஸ் கார்லிக், 1 பீஸ் மிட் லீவ்ஸ், இதை எடுத்துகிட்டு சாப்பிடும்போது பச்சையாக எடுத்து சாப்பிடுவார். ஏன்னா அது அவ்வளோ நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நல்லது. ஸோ இட்ஸ் வெரி குட். அதனால் இதை ஏன் நம்ம வேணான்னு சொல்லுவானே. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சவுத் இந்தியன் ஸ்பெஷல், நம்ம ஊர் ஸ்பெஷல் என்ன பண்ணுறோம், ஒரு பூண்டு குழம்பு. எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பேன் எடுத்துங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுங்க. ஒரு பூண்டு குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விட்டாலும், 3-4 tablespoons நல்லெண்ணெய். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சிருந்தா வெந்தயம் சேர்த்துக்கங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் அஞ்சு மிளகாய், 3-4 ரைட். அதுக்கப்புறமா ஓகே பாருங்க, 1 கப் பூண்டு வச்சுங்க. நல்லா உரிச்சு ரெடியாக இருக்கு. வெரி குட். அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கிட்டே இருக்கும். அது கூட எங்கிட்ட சின்ன வெங்காயம் பொடியாக நடந்தது கொஞ்சம் பொடியாக இருக்கு. அதையும் இப்போ சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்கன்னா செய்யறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 minutes ஸ்லோ ஃபயரில் பண்ணிங்கன்னா 20-25 minutesல் வந்து பூண்டு குழம்பு ரெடி ஆகும். ஓகே பாருங்கள், பூண்டோட கலர் லைட்டாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. இதில் வந்து வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா வெங்காய குழம்புன்னு கூட சொல்லலாம். பூண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வி கேன் டூ வெங்காய குழம்பு ஆல்சோ. வெங்காய குழம்பு என்னுடைய ரொம்ப ஃபேவரட். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய ஃபேவரட் குழம்பு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு தடவை நாங்கள் ஃபேமிலியோட US-லேருந்து இந்தியா ட்ராவல் பண்ணிவிட்டு மிட்நைட் 2:00-3:00 வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்தது இந்த பூண்டு குழம்பு சார் வெங்காயம். ஸோ அது சாப்பிடும்போது அப்படி சுகமாக இருக்கு. ஆல்ரைட், நவ் வி கேன் ஆட் தி மசாலாஸ். ஓகே, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது வந்து எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், இதில் குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து இதில் நக்கீல டிஸ்கிரிப்ஷனில் போகிற பாருங்கள். இந்த குழம்பு பொடி தான் திஸ் இஸ் கோன் டு கிவ் யூ a very good flavor. ஏனா இதுல எல்லாமே இருக்கு. மசாலா கிட்டத்தட்ட ஒரு 10-12 இன்கிரிடியன்ட் இதுல ஆட் ஆயிருக்கு. சோ கொஞ்சமா salt இது எல்லாத்தையும் ஒரு
அப்படியே ஸ்லோ ஃபயரில் ஸ்லோ ஃபயரில் ஃப்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆட் பண்ண மசாலா எல்லாமே அப்படியே நல்லா குக் ஆகிடும். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த நேரத்தில். தக்காளி சேர்க்கலாம்னு நினைக்கிறவங்க இதில் தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை சில பேர் வேண்டாம், நான் வந்து புளி ஊற்ற போகிறேன் அதனால் எனக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நோ நீட் டு ஆட். பட் இன்னைக்கு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறது இல்லை. ஓகே பார்த்தீங்களா, இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே தண்ணி எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக இந்த மசாலா எல்லாமே கொதிச்சு வரணும், அதுக்காக நான் இதை ஆட் பண்ணேன். அடுத்து இதில் ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் புளி. புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நான் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்றத பாருங்க. பார்த்தீங்களா எண்ணெய் மேலே வந்துச்சு. ஒரு ஹாஃப் கப் பார்த்தீங்கன்னா புளி சேர்த்தீங்கன்னா இதுக்கு சரியா இருக்கும். ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக சிமர் பண்ணிடுங்க ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு. அது அப்படியே விட்டு நின்றுந்தாலும் அந்த பூண்டு வெங்காயம் மசாலா எல்லாம் குக் ஆகி ஆயில் எப்படி வெளியில் வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆயிலெலாம் மேலே வந்துருச்சு, மசாலா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஆயிலெலாம் மேலே வந்துச்சு அப்படின்னா ரெடி குட்டு கோ. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடியாக சாப் பண்ண கருவேப்பிலை. நான் எப்பவுமே கருவேப்பிலை வந்து முழுசாக போடுறவங்க பொடியாக சாப் பண்ணி போடுறேன்னா வாட் ஐ ஃபீல் இஸ் அண்ட் சாப் வா அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இட்ஸ் டன். இப்போ இதை சுட சுட ஒயிட் ரைஸ். அதை விட வேறு ஆப்ஷனே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது கூட ரெண்டு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். இது வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து செட்டிநாடோட ரொம்ப ஃபேமஸான டிஷ் சிக்கன் செட்டிநாடு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதோ. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு 4 வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் செட்டிநாடோட கலர் ரொம்ப நல்லா வரும். வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1-2 ஸ்பூன் இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், செட்டிநாடு மசாலா. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இதில் உள்ள லிங்கில் பாருங்கள், நான் ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கேன். பெப்பர் பவுடர் மிளகு பவுடர் வந்து இது வந்து 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இதில் நல்லா வதக்கிட்டு இருக்கும் போது எண்ணெய் லைட்டாக வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா மசிஞ்சு வரணும். கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்குங்க தக்காளி குக் ஆகிறதுக்காக. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் வெளியில் வரும். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1 கிலோ சிக்கன் அதை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியோட நல்லா குக் பண்ணுங்கள். நான் இதில் தண்ணி ஆட் பண்ணலை, ஏன்னா சிக்கன் குக் ஆகும் போது சிக்கன்லேருந்து வெளியில் வர தண்ணி அதுவே போதுமானதில்ல. இது ஒரு 10 மினிட்ஸ் ஒரு லிட்டு போட்டு குக் பண்ணுங்கள். இது பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். நான் தண்ணியே சேர்க்கலை, சிக்கன்லேருந்து வெளியில் வந்த தண்ணி மட்டும்தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இதுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை.
அதுக்கப்புறமா தேங்காய் பால். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி கூட சேர்ப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், கிரேவி நல்லா ஸ்மூத்தாக வரும். அதனால் அந்த தேங்காய் பால் சேர்க்கணும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த தேங்காய் பால் இந்த கிரேவியில் ஒரு கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் விடணும். அதனால் இன்னும் ஒரு 3-5 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடுங்க. பாருங்கள், குக் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்காக லைன் அப் ஆயிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.